ஹரே கிருஷ்ணா, நாம் இப்போது தரிசனம் செய்யக்கூடிய இந்த இடம் வந்து மானசீக கங்கை என்ற இடம். இது மதுரா மாவட்டத்தில் விருந்தாவனத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் கோவர்த்தன மலையை நாம் கிரிவலம் வரும்போது வந்து இந்த கோவில் வந்து உள்ளது, மானசீக கங்கை. இது பார்த்திங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 5000 வருடம் முன்பு அவர் லீலைகள் செய்தபோது, அதாவது விருந்தாவனவாசிகள் அனைவரும் நாம் காசிக்கு சென்று நீராட வேண்டும், அனைவரும் காசிக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தனர். அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கங்கையில் நீராடுவதற்கு அங்கே நாம் செல்ல வேண்டாம், நான் இங்கேயே கங்கையை வந்து தோற்றுவிக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் மனதினால் தோற்றுவிக்கப்பட்ட கங்கை இங்கே உள்ளது. அதான் இதோட பேர் வந்து மானசீக கங்கா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட மனதிலிருந்து இந்த கங்கை தோன்றியதால் இங்கே மானசீக கங்கா என்று இந்த இடத்துக்கு பெயர். இங்கே வந்து இப்போ சிறிய டெம்பிள் உள்ளது, கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணா கங்கா மாதாக்கு மற்றும் கோவர்த்தன கிரிராஜிக்கு அனைவருக்கும் ஒரு சிறிய கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதோ நம் தரிசனம் காணலாம். இது கிருஷ்ணனோட மனதிலிருந்து தோன்றிய கங்கை. இது வந்து பல எண்ணற்ற லீலைகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்துள்ளார். இங்கு வந்து நம்ம தரிசனம் செய்வதனாலேயே எப்படி காசிக்கு சென்று தரிசனம் செய்கிறோமோ அதே பலன் வந்து பகவானோட மனதிலிருந்து வருவதால் இந்த கங்கைக்கும் அந்த கங்கைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நமக்கு தரிசனம் செய்வது மிக மிக முக்கியமானது. விருந்தாவனத்துக்கு வருவர் அனைவரும் இந்த கோவர்த்தன் மலையில் கிரிவரம் வரும்போது இந்த மானச கங்கையை நாம் தரிசனம் செய்யலாம். இங்கு வந்து கோவர்த்தன அந்த கிரிராஜுக்கு ஒரு அபிஷேகம் செய்ய பால்கள் பூக்கள் அனைவரும் கொண்டு பகவானை வந்து ஆராதனை செய்து வருகிறார்கள். இந்த இடத்தில் பகவானுக்கு ஹரே கிருஷ்ணா.